திண்ணை கல்விக்கு உங்களை வரவேற்கின்றேன். நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிற அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு சட்டசபையில் அறிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றியான டீட்டெயிலை இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய திட்டங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின நகைக்கடனை தள்ளுபடி செய்யப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. ஒரு வழியாக திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்றதுக்கப்புறம் முதலமைச்சர் போடக்கூடிய முதல் கையெழுத்தா கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுற சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த திட்டத்தில் மு க ஸ்டாலின் கையெழுத்து போடல. அது தொடர்பாக அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடியை இப்போ அறிவிக்க மாட்டோம், ஏன்னா அதில் நிறைய முறைகேடு நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியுது. போன அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் கொடுக்குறதுல நிறைய மோசடிகள் இருந்துச்சு. அதாவது போலி ஆவணங்கள், போலி பத்திரங்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் எல்லாருமே இந்த பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்த மாதிரியே நகைக்கடன்லையும் நிறைய குளறுபடிகள் நடைபெற்றிருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து நகைக்கடன் வாங்கியிருக்காங்க. போலி பத்திரங்கள், போலி ஆவணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆய்வு செஞ்சு பின்னாடி இந்த தள்ளுபடி சம்பந்தமாக பேசுவோம் அப்படின்னு அப்போது அந்த நேரத்தில் அமைச்சர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. 1-2 மாதமாக ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட 51 தரவுகளை அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது அவருடைய ஆதார் கார்டு, அந்த பயனாளியுடைய ரேஷன் கார்டு, அவருடைய வங்கி எண், அவருடைய பேர், இந்த மாதிரியான தகவல் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சரிபார்த்து உண்மையான பயனாளிகளுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செல்லும் அப்படிங்கிற அறிவிப்பை மு க ஸ்டாலின் இன்னைக்கு சட்டசபையில் 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்கார். அதில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. 5 சவரன் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கிராமுக்கு உட்பட்ட கடனில் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. இதனால கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சேர்த்து சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் கொடுத்த பல வாக்குறுதிகள் ஒன்று ஒன்றா நிறைவேற்றப்பட்டுகிட்டே வருது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட சிஏஏ என்ஆர்சி அதாவது குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய திட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே சில நாட்களுக்கு முன்னாடி சட்டசபையில் அந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக வந்து தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு எதிரான தீர்மானத்தையும் நாங்கள் கொண்டு வந்து நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டில் ரத்து பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதை சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கரண்ட் இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி ஐசிஐசி பேங்க், இதே மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் வாங்க நகைக்கடன்லாம் தள்ளுபடி செய்யக்கூடாது. ஓன்லி கூட்டுறவு பேங்க்ல வாங்கின 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தெளிவாக முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.